ஹலோ வணக்கம். கண்டஸ்ட்லாம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து சின்ன பசங்களுக்கு 5 to 10 years, 10 to 15 years இந்த வருஷம் ஃபெஸ்டிவிட்டி தசரா ஃபஸ்ட்டுன்னு ஆரம்பிக்கிற அட்ராக்டிவ் ப்ரைஸஸ் வின் பண்ணுங்க. சின்ன குழந்தைகள் 5 to 10 years பசங்க வந்து நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரியம், இந்திய பாரம்பரியத்தை ஒட்டி ஒரு வேஷ்டி அப்புறம் சில்க் ஜிப்பா சட்டை எல்லாத்தையுமே சேர்த்து போடணுமான்னு கேட்கக்கூடாது. எய்தர் சில்க் ஜிப்பா சட்டை இல்லைன்னா குர்தா, எனி திங் அண்ட் நம்ம ட்ரெடிஷ்னல் வேஷ்டி வித் அந்த துண்டு, மேல் துண்டு. அதுக்கப்புறம் நம்ம கலாச்சாரத்தை பற்றி ஏதாவது ஒரே ஒரு ஸ்பீச் இல்லைன்னா ஒரு ஆக்ட் அது மாதிரி பண்ணி ஐடியா பண்ணி அனுப்புங்க. நாட் லெஸ் தென் 1 minute வீடியோ, 1 நிமிஷத்துக்கான வீடியோ பதிவு. அதோட லிங்க், அந்த கண்டெஸ்டோட வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அடுத்த கண்டெஸ்ட் வந்துகிட்டே இருக்குது நம்ம செல்லக்குட்டி கேர்ள்ஸுக்கு. ஸோ இன்றைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது, எத்தனை பேர் ஒமேகா 3 மெடிசன் சாப்பிட்றீங்க? ஒமேகா 3 வந்து போன்ஸுக்கு, பாடியோட மெயின்டெனன்ஸ்க்கு, அதுக்கப்புறம் மசில்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட். நம்ம யாம்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், சேனைக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம் தமிழில், மலையாளத்தில் ஐ திங்க் சேனைன்னு பறையன்னு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒமேகா 3 வந்து நிறையா இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு அரைப்புளி, அதாவது அரைப்புளினா நம்ம புளி போடுறதுலேயே பாதி குவான்டிட்டி போட்டு ஒரு சூப்பரான ஒரு கூட்டு பார்க்க போகிறோம். இது வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த யாம் நீங்கள் வந்து ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டாலே இந்த பாடியில் தேவை, பாடிக்கு தேவைப்படுற அந்த ஒமேகா 3 வந்து பேலன்ஸ் ஆயிடும். அதோட கூட வாக்கிங், சைக்கிளிங், ஜாகிங், ஸ்விம்மிங், ஸ்கிப்பிங், உங்களுக்கு எது ஜிம்மிங் எது இருக்கோ. இப்போ ஐ மிஸ் மை ஜிம் வெரி பேட்லி. ஜூம்பா அப்புறமா வந்து எல்லாமே நான் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து அந்த ஒரு பேண்டமிக் ஆரம்பித்ததுலேருந்து வந்து அந்த மெட்டல்ஸில் வந்து டச் சென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஜிம்மெல்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ அங்கங்கே மேஜர் அவுட்லெட்ஸில் மட்டும்தான் இருக்கே தவிர பாக்கிப்படி வந்து ஜிம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எனி சார்ட் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அலாங் வித் த இன்டேக் ஆஃப் ஒமேகா 3, நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் ஒமேகா 3 உள்ள ஒரு வெஜிடபிள் வந்து இந்த யாம் ஆர் சேனைக்கிழங்கு. இதை நான் தோல் சீவிட்டு அலம்பிட்டு வச்சுருக்கேன். இதை சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு சின்ன ஒரு பிளேட் கடலைப்பருப்போட இவ்வளோதான் நம்ம வந்து அதை வந்து குக்கரில் போட்டு கரெக்டாக 2-3 விசில், ரொம்ப குழையக்கூடாது, அப்புறம் அது மசியல் மாதிரி ஆகிடும். போட்டுட்டு அதை திறந்துட்டு கரெக்டாக வந்து இவ்வளோ புளி, கொஞ்சமாக ஒரு 1/2 சைஸ் லெமனுக்குள்ள புளியை வந்து அதில் கரைச்சி ஊற்றணும். ஊற்றிட்டு நம்ம வந்து மெட்ராஸ் கறி பவுடர் இருக்கு இல்லையா, வறுத்தரிச்சி பொடி அது, அதுக்கப்புறம் மிளகா வத்தல், அப்புறம் அரிசி மாவு, அப்புறம் தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு நம்ம வந்து இந்த சேனைக்கிழங்கை திறந்துட்டு இந்த அரைச்ச கலவையை போட்டு இந்த புளியை கரைச்சி விட்டு நல்லா கொதிச்ச உடனே மசிச்ச தோரம்பருப்பு ஒரு தூர்டால் வந்து 1 கப் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். 1 கப் போட்டிங்கனாலே வெந்தாலே உங்களுக்கு இவ்வளோ குவான்டிட்டி வந்துடும். அதை போட்டு கோகனட் ஆயிலில் மாத்திரமே இந்த கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கோகனட் ஆயிலில் உங்களுக்கு பெருங்காயம் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருகப்பிலை வந்து அவியலுக்கெல்லாம் தாளிக்கிற மாதிரி அந்த கூட்டு மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தாளித்து அந்த கருகப்பிலை மேலே ஊற்றுனீங்கன்னா சரி டேஸ்ட்டாக இருக்கும், சரி எம்மா இருக்கும். இது வந்து ரோட்டிஸ், பரோட்டாஸ், பிளெயின் ரைஸ், புலாவ், டயட் சீரீஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து சும்மா ஒரு பவுலில் சாலடோட 1 கப் கூட்டு சாப்பிட்டிங்கனாலே ஒமேகா 3 வந்து பக்காவாக பேலன்ஸ் ஆகிடும். இதுக்கு ஒரு ஸ்டெப் மேலே போய் நான் என்ன பண்ணுவேன், இந்த கூட்டியை கெட்டியாக எடுத்துக்கிட்டு இன்னும் பிரெட் க்ரம்ஸு, ஆனியன், வெஜிஸ்லாம் போட்டு நம்ம குணுக்கு மாதிரி போட்டு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது சேனைக்கிழங்கு அரைப்புளி குத்தி கூட்டு. நம்ம வந்து அந்த சேனைக்கிழங்கை க்யூபாக நறுக்கிட்டு மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம் போட்டு குக்கரில் வேக வச்சுட்டு பார்க்கலாம். அது சேனைக்கிழங்கா நல்லா பாருங்க, இது மாதிரி க்யூப் க்யூபாக நறுக்கிட்டோம். நான் வந்து தண்ணியில் அதை போட்டுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த 1 கப் கடலைப்பருப்பை போட்டுடலாம். இப்போ இந்த சேனைக்கிழங்குல நம்ம அலம்பி கடலைப்பருப்போடு போட்டிருக்கோம். நன்னா 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. ஓகே, அண்ட் வெரி வெரி ரிச் கண்டென்ட் இன் ஒமேகா 3, நெவர் மிஸ் திஸ் ரெசிப் ஃப்ரம் PM கிச்சன். ஸோ தேவையான உப்பு, பெருங்காயம் போட்டு இதை நம்ம குக்கரை மூடிடலாம். எக்ஸாக்டாக 1 or 2 whistles டிபெண்டிங் அப்பான் யுவர் குக்கர் நேச்சர். I'm going to put only 2 whistles. ஏனா மசியல் மாதிரி இருக்கக்கூடாது, கூட்டோட அந்த உருவம் தெரியணும் அந்த க்யூப்ஸோடது. இது வெந்த அப்புறம் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த
தேங்காய் வறுத்தரிச்சபொடி பட்டை மிளகாவை ஒரு ஸ்பூன் அரிசி மாவோட அரைச்சிக்க போகிறோம். இப்போ இந்த வறுத்து இருக்கு இல்லையா, வறுத்தரிச்சபொடி தேங்காய் அரிசி மாவு அது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். ஸோ இங்கே பாருங்கள், அந்த வறுத்தரிச்சதை போட்டுட்டோம். அப்புறம் இப்போ வந்து புளி விட போகிறோம். எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து புளியோட ட்ரேஸே இருக்கக்கூடாது சாப்பிடும்போது. ஸோ எப்படி பிடிக்கிறதோ அப்படி சமைச்சிட்டோம்னா அவங்க வயிற்றையும் மனசையும் நிறைச்சிடலாம். ஸோ இதை வடிகட்டிடுங்க. இப்போ இது கொதிச்ச அப்புறம் பார்க்க. முக்கியமானது ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இது குழம்பு கருவடான்னு சொல்லி ஊர்லலாம் கிடைக்கும், நம்மளே கூட பண்ணலாம். பூஷ்ணிக்காய் வெத்த மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சி அப்படியே வெயிலில் வச்சு எடுக்க வேண்டிதான். இப்போ இதை வந்து கோகனட் ஆயில் வந்து இங்கே கடாயில் வச்சுருக்கிறேன். இந்த கடுகு கரண்டியில் இதை நல்லா செவக்க பொரிக்கணும். நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் பொரிச்சுட்டு இங்கே பாருங்கள் கூட்டு கொதிச்சிட்ருக்கு. நம்ம பருப்பு ஆட், இப்போ இங்கே பாருங்கள் பருப்பு ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கருவடா நல்லா ப்ரௌன் ஆகணும். ஆன உடனே இந்த அரைப்புளி கூட்டில் நம்ம கருகப்பிள்ளை போட்டுட்டோம். இதை நல்லா அதில் சல்லுன்னு சத்தம் வர மாதிரி கொட்டிட்டு நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சு கொட்டிடலாம். இது பாருங்கள் இது நல்லா பொரிஞ்சிடுது. ஓகே, இதை வந்து நம்ம இப்படி சத்தம் வரணும், அப்போ தான் சூப்பராக கும்முன்னு இருக்கும் ஸ்மெல். இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா சுட்டுட்டு நம்ம வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். எனி கூட்டுக்கு பெருங்காயம் போட்டு பாருங்கள், ரொம்ப சிறப்பாக ஸ்மெல்ல வாசனையாக இருக்கும். நம்ம பாரம்பரிய சமையலில் இதெல்லாம் உண்டு. இப்போது நல்லா கடுகு வெடிச்சுடணும். இவருக்கெல்லாம் வந்து இந்த கடுகு லாஸ்ட் ஸ்பிளிட் வரலையும் வரணும், தீயவும் கூடாது. சமையலுங்கிறது ஒரு ஆர்ட். ஸோ வந்து அந்த ஆர்ட்டுக்கான ப்ரெஷ் வந்து பேஷன்ஸ், பொறுமை. இதெல்லாம் 20 வருட திருமண வாழ்க்கையில் இன்ஜினியர் கற்றுக் கொடுத்தது. ஸோ இது வந்து செவந்த உடனே அதில் போட்டுடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வெல்லம் போட்டுக்கோங்க, கூட்டோட அந்த இதை பேலன்ஸ் பண்ண. ஸோ அப்படியே சல்லுன்னு போட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், இறக்கிடலாம். ஸோ இன்றைக்கி பிஎம் கிச்சனில் என்ன மெனுன்னா, சேனக்கிழங்கு அரைப்புளி குத்தி கூட்டு, பீட்ரூட் கறி, பருப்பு, சாதம், முக்கியமான பாட் ஆஃப் கோல்டில் கோல்டு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காக உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரான ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் அது. ஸோ எப்படி பண்ணோன்னு பார்த்துருப்பீங்க. ஹலோ, பிஎம்ஸ் கிச்சனில் நிறையா வந்து கண்டஸ்ட் வந்துகிட்டே இருக்குது. ஓகே, சில்ட்ரன் கண்டஸ்ட், அதுக்கப்புறமா வந்து பெரியவங்களுக்கு கட்டாயம் கலந்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.